I'm not a ruler. I'm not a scientist. I'm a dreamer. Dreams ங்கிறது உடனே வந்துராது. அப்படியே வராது. ட்ரீம் ட்ரீமாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது ப்ராக்டிக்கல் ஆகும்போது தான் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் தெரியும். இட் இஸ் ஈஸி டு ட்ரீம், இட் இஸ் நாட் தட் ஈஸி டு அச்சீவ். குளோபலைசேஷன் இன்றைக்கு அது முதலாளித்துவத்தால் நிறைவேறுகிறது என்பதனால் நான் அதற்கு முரண்பட முடியாது. முதலாளியும் மனுஷன்தான், தொழிலாளியும் மனுஷன்தான். அவங்ககிட்ட இருக்க மனிதத்தை கொண்டு வர்றது தான் நம்முடைய நோக்கம். அதை பார்ப்பது தான் நம்முடைய பார்வை. பிசாசு இருக்குங்களா? இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் டு சீ தட். அவர் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரான நீங்கள் இப்போ முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டு முதலாளித்துவத்தையே மனத்தில் வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு எப்படிங்க? எக்கானமிக்கு ஒரு ஃபிலாசபி இருக்க, அதை வச்சு தானே பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் அதில் கோட்டை விட்டால் தேசமே கோட்டை விட்டுரும். அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். கணக்கு பார்க்க செய்கிற காரியம் லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதான்னு பார்க்க, அப்போ தான் அது நிலைக்கும். ஒரு கவிஞன் சில்லறையாவது பணமாவதுன்னு இருக்கலாம், ஒரு சாமியார் இருக்கலாம், அது தனி மனிதனுக்கு உரிமை. இதெல்லாம் ஒன்று பொருட்டல்ல. ராஜா எப்படி இருக்குது? ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க எப்படி இருக்கிறது? சம்சாரி எப்படி இருப்பது? ஒரு கருத்தை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, காலத்துக்கு காலம் கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கருத்து எப்பவுமே இருக்குமா? மாறுமே. அப்போ அது கருத்து. அவர்களுக்குள்ளே ஏற்படுற எண்ணத்தினுடைய பரிணாமம் இது. த ப்ராசஸ் ஆஃப் தாட். அது ஏன் நீங்கள் உங்கள் அதர் சைடையே பார்க்க மறுக்கிறீங்க? என்னுடைய அதர் சைட்ஸை நான் எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் பார்க்குறீங்க, அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவர் ஒரு. இட் இஸ் நாட் ஓன்லி என்னுடைய சைடு மட்டும், உங்கள் சைடுன்னு இருக்கும் அதில். பெரும்பாலும் எல்லா ரைட்டர்ஸை விடவும் நீங்கள் ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கீங்க. எல்லா ரைட்டருக்கும் இருக்க வேண்டியது இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? அவருக்கு ராஜராஜன் விருது வழங்கப்பட்ட போது கூட அதை மிக அலட்சியமாக சொன்னார். இந்த விருது வழங்குவதால் தமிழ் பல்கலைக்கழகம் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? வந்த விருந்தனை தனக்கு அளிக்கப்பட்ட விருதுக்கு இவ்வாறு ஒரு சவால் விடுற ஒரு குரல், அந்த ஒளி இன்றும் இன்றளவும் உலகம் எங்குமும் அந்த அதிர்வான குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஜெயகாந்தன் எடுத்த படத்தில் வருபவர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் தத்துவார்த்தமான விஷயங்கள் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதில் குஷனிங் எஃபெக்ட், ஃபாலிங் பேக், ஒரு குஷனிங் எஃபெக்டோட பேசுறாங்க. அந்த பேச்செல்லாம் புதுசாக இருக்கு. தவறு செய்கிற பெண்களை தாய்மார்கள் மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒழுக்க கேட்டை பிரச்சாரம் செய்வதல்லவா? அகலிகை ஒரு ரிஷி பத்திரி, வேத காலத்து ரிஷி பத்திரியே ஒரு இந்திரனின் மாயத்துக்கு மயங்கி விட முடியும் என்றால் எனது அவள் இந்த கலிகாலத்தில் சோரமே ஒரு தொழிலாகி போன சூழ்நிலையில் கலை, இலக்கியம், சினிமா, நாடகம், சங்கீதம், பத்திரிகை என்ற பெயரால் சகல அழுக்குகளும் விலை போகும் அளவுக்கு நமது இனமே வீழ்ந்து கிடக்கும் இந்த 20வது நூற்றாண்டில் எனது அவள் மயங்கி விட்டது மன்னிக்க முடியாத குற்றமோ? செய்யதெல்லாம் செஞ்சுட்டு தலையில தண்ணியை கொட்டிட்டா போறோமோ? கங்கையும் யமுனையும் தண்ணீர் தான். தண்ணீர் பாவத்தை கழுவும் என்று நம்புகிற ஒரு வம்சத்தில் பிறந்தவள் அவள். கதைகளிலிருந்து வாழ்க்கை சுழல்களை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையே புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் கதையவா புரிந்து கொள்ள போகிறார்கள்? சாதாரண தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற டைலாகா இருந்துச்சுனாக்கா ஆடியன்ஸ் அதில் கவரப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த டைலாக் உள்ளற ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை இருந்தது. அது வெறும் டைலாகா, அது கதையா, அல்லது வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாரா? அதாவது கருத்துக்கள், கதை, உரையாடல் என்று ஒன்று மூன்றையும் பிரிக்கின்ற பகுதிக்கான கோடுகளை எரேஸ் பண்ணுகின்ற, அதை அழிக்கின்ற தளமாக அந்த சினிமாவை நான் பார்த்தேன். நடிகை பார்க்கும் நாடகம் இதில் ரசிகர் எல்லாம் பார்த்திரும். சினிமாவை போல் நாடகத்துறையில்
அவ்வளவு ஈடுபாடு இல்லாவிட்டாலும் கூட நாடக நடிகர்களில் பலரும் ஜேகேயின் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்துள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது ஜெயகாந்தனே ஒரு நாடகத்திலும் நடித்துள்ளார். அதை அவரே சொல்ல கேட்பது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். ஐயப்பன் நாடக சபாலம் ஏதாவது ஒரு வேஷத்தை சொல்லி அவங்க கூட்டி கொடுவாங்க. அப்புறம் அங்கே போய் நமக்கு நடிக்க தெரியுமா என்ன தெரியும். சரி, நடிப்பது தானே சுலபம் என்று நினைத்தால் நமக்கு வரவே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு ஈட்டியை தூக்கிட்டு குறுக்கு நடுக்கும் போயிட்டு வரணும். நான் ரெண்டு மூணு நாள் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் முதுகில் ஈட்டியால் குத்துவார், ஆறு விழுந்து சத்துரும். அப்புறம் அவங்க இடுப்புலேருந்து சாவி எடுத்துகிட்டு போய் அந்த சிறை கதவை திறந்து, தாயே இந்த பக்கம் வாருங்கள்னு ஒரு டைலாக். இந்த காலையிலேருந்து அவங்க என்ன தான் ரிகர்சல் பண்ணுவாங்க, என்னோட தாயே இந்த பக்கம் வாருங்கள், நாயே இந்த பக்கம் வாருங்கள்லாம் சொல்லிடுவேன். தாயே இந்த பக்கம் வாருங்கள், தாயே இந்த பக்கம் வாருங்கள், தாயே இந்த பக்கம் வாருங்கள், 1 2 3 1 2 3 ஸ்டெப் போட்டு இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. அடுத்த நாள் அந்த வேலையை நமக்கு கொடுத்தா அது ஒரு இந்தியாவில் ஒரு ப்ரமோஷன். இந்த தாயே இந்த பக்கம் வாருங்கள் டைலாக்கும் அவனை முதுகில் ஈட்டியால் குத்துறது அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுங்க. போய் போய் வரான், முதுகு வரமாட்டேங்குது எனக்கு. அவன் முதுகில் எல்லாம் குத்துவான், நான் அங்கே போய் திரும்புகிறான், அவனும் திரும்புகிறான், நான் எப்படி வரேன். அப்புறம் அங்கே போய் திரும்ப அவனும் திரும்புகிறான். என்னடாது, இன்னமும் நம்ம கற்றுக்கலி, முதுகு காணவன் நான் எங்கே குத்துறது. அவன் முதுகில் எல்லாம் குத்துவான். ஒரு 4-5 தடவை ஆச்சு, அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வேறு திட்டுறான், குத்துறான், குத்துறான்னு ஒரு கெட்ட வார்த்தை வேறு சொல்கிறான். அது கோபம் வேறு வருது. முதுகண்ணா மூஞ்சி என்னால் ஒரே குத்து கெட்ட வார்த்தை வேறு சொல்லிட்டோம்ல, நமக்கு கோபம் வந்துடுச்சு. நல்ல வேலை அது மறைகிட்டி, அது ஒன்றும் காயப்படுத்தலை. அவன் கத்திக்கிட்டு வேற ஓடிட்டான், சாவி இடுப்புல இருக்கு. நான் முதுகு நேராக குத்த போக அது நிஜமாக வலிக்க அவனு நடிக்க மறந்து சைடில் ஓடிட்டான். ஓடி போய் அங்கே கொடுங்கன்னு கூப்பிட்றான், சாவிடா சாவிடா, போய் சாவியை வாங்கிக்கிட்டு தோலைந்தான் சபாஷ் கைத்துக்கிட்டான். அவன் விழுந்து ஓட்ட அதான் தோலைந்தான் சொல்லி அதுக்கப்புறம் டைலாக் வந்து போச்சு. அது என்ன சொல்றது, கையை பிடிச்சி தரதான எடுத்து போட்டேன். நல்ல வேலை நடிப்பும் நிஜமா காப்பாத்திக்கிட்டேன். அன்னையிலிருந்து இங்க வேணாப்பா நடிப்பு. தன் எழுத்துக்களில் குறியீட்டு மொழிகள் ஏதுமின்றி பிரச்சனைகளை முகத்தில் அடிப்பது போல நேர்பட பேசியவர் ஜேகே. ஒரு தேர்ந்த கலைஞனின் தார்மீக கோபம் அது. ஒரு எழுத்தாளனின் சமூக அறம் சார்ந்த கடமையிலிருந்து உருவாகி வருவது அது. படித்த விஷயங்களையோ இரவல் உத்திகளையோ கடன் வாங்கி எழுதியவர் அல்ல அவர். இந்த மண்ணிலிருந்தும் அதன் வேர்களிலிருந்தும் கதைகளை கொண்டு வந்து தந்தவர். தான் பார்த்த பிரச்சனைகளை, தன் கண்முன் நடந்த அநீதிகளை முன்வைத்து ஒரு விவாத களத்தை உருவாக்கி அவைகளை தன் படைப்புகள் மூலம் வெகுஜன தளத்துக்கு நகர்த்தி அவர்களையும் யோசிக்க வைத்தவர் ஜெயகாந்தன். ஏற்கனவே அப்பிரச்சனைகளை நேரடியாக அனுபவித்து வரும் மக்களில் பலரும் அப்படைப்புகளில் தங்களையே அடையாளம் கண்டனர். பலதரப்பட்ட மக்களும் அவரை விரும்பி படிக்க அதுவும் ஒரு காரணமாக ஆனது.